ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முதலீட்டு கிழமை நம்ம பேச போகிற தலைப்பு, ஆட்டோ இண்டஸ்ட்ரி வளர்கிறதா தேய்கிறதா. கோவிடுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி ஆட்டோ இண்டஸ்ட்ரியினுடைய வால்யூம்ஸ் ஒரு பீக் அடிச்சுது. அந்த பீக்கை இன்னைக்கு வரைக்கும் ஆட்டோ இண்டஸ்ட்ரி எட்டவே இல்லை. குறிப்பிட்டு சொல்ல வேணும்னா, டூ வீலர் இண்டஸ்ட்ரி ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுது. கார் இண்டஸ்ட்ரிக்கும் ஸ்ட்ரகிள் இருக்கு, ஆனால் கார் இண்டஸ்ட்ரியில் ஒரு டைவர்ஜென்ஸ் தெரிகிறது. ஒன்று, டூ வீலர் மாதிரி காரில் தேக்கம் இல்லை. ஒரு பக்கம் நிறைய மாடல்ஸுக்கு 18 மாதம் வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. இன்ஃபேக்ட், நீங்கள் ஒரு மாடலை விரும்பி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காரில் உறுதியாக அதுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. இன்னொரு பக்கம், இதற்கு முன்னாடி வித்த காம்பேக்ட் கார்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு வாகனங்களுக்கு கிராக்கி இல்லை. உதாரணத்துக்கு வேகனார் போன்ற வாகனங்கள் இப்போது விற்கப்படுவதில்லை, அதிகம் விற்பதில்லை. ஸோ சிறு வாகனங்களில் தேக்கமும், எஸ்யூவியில் வெயிட்டிங் லிஸ்ட்டும் இருக்கு. ஆனால் நிறுவனங்கள்னால சந்தை எதை டிமாண்ட் பண்ணுறதோ அந்த வாகனங்களை இன்னைக்கு போதுமான எண்ணிக்கையில் உற்பத்தி செய்ய முடியல. இத்தனைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸில் இன்னைக்கு இருக்கக்கூடிய வட்டி விகிதங்கள் ஹையர் எண்ட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கு. ஸோ நீங்கள் கார் லோன் வாங்கினா நீங்கள் பே பண்ணக்கூடிய இஎம்ஐ இன்னைக்கு இருக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு ஹை ரேஞ்சில் தான் இருக்கு. அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஹையாக இருக்கு. ஸோ கார் வாங்கினா இன்னைக்கு ஒன்று நீங்கள் அதிக வட்டி கொடுப்பீங்க, அல்லது ரொம்ப நாளைக்கு இஎம்ஐ கட்டுவீங்க. இதுதான் கலை யதார்த்தம். ஆனாலும் எஸ்யூவிக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் விற்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ காருக்கு டிமாண்ட் இருக்கு, ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டிக்கு வாங்கும் சக்தி இருக்கிறது, வாங்கக்கூடிய ஒரு எண்ணமும் அதிகமாக தென்படுகிறது. எந்த வெஹிக்கிளை நீங்கள் போய் பார்த்தாலும் 6 மாதம் வெயிட்டிங் லிஸ்ட்னு சொல்கிறாங்க, இல்லை அதை விட அதிகமாக சொல்கிறாங்க. டொயோட்டா போன்ற நிறுவனங்கள் ஹை எண்ட் மாடலுக்கு ஹையர் வெயிட்டிங் லிஸ்ட் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட், நீங்கள் 20 லட்சத்துக்கு மேலே எந்த காரை வாங்க போனாலும் இன்றைக்கி வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. சில கார்ஸுக்கு எங்களால் எப்போ கொடுப்போம்னு சொல்ல முடியாதுன்னு கூட சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. ஸோ ஒரு பக்கம் அதிக வருமானம் உள்ளவர்கள் நிறைய செலவு பண்ணி வாங்குவாங்க அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஸோ கார் மார்க்கெட் இஸ் கிளியர்லி ப்ரீமியம் ஐசிங். லோவர் ரெண்டு கார்ஸினுடைய உற்பத்தி குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ டர்ன் ஓவர் ஆஃப் த ஆட்டோ கம்பெனி விச் இஸ் செல்லிங் ஹையர் எண்ட் குறையாது, வால்யூம் குறையும். நம்ம என்ன பண்ணுறோம், மாதம் மாதம் வர ஸ்டாட்டிஸ்டிக்கை டேட்டாவை பார்த்து விற்கலை அதிக காரு அப்படின்னு நினைக்கிறோம். இந்த அப்சர்வேஷன் இன்னைக்கு கரெக்டானு நீங்கள் யோசிக்கணும். என்ன ரீசன்னா, மாருதி எடுத்துங்க. இன்னைக்கு ஒரு ஹை அண்ட் ஹைப்ரிட் கார் விற்கிறாங்க, கிராண்ட் விட்டாராலையும் பிரெஸாலையும். அப்போது அந்த காரு 4 வேகனாருக்கு சமம். ஸோ வேகனாரில் சேல்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னா அதனால் மாருதி நல்லா பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. டொயோட்டாவை எடுத்துங்க, கிட்டத்தட்ட மொத்த மார்க்கெட்டையும் ப்ரீமியமைஸ் பண்ணுறாங்க. அப்படி ப்ரீமியமைஸ் பண்ணும்போது அந்த கம்பெனி எண்ணிக்கை அளவில் குறைவான வாகனங்களை விற்றாலும் லாப அளவில் மிக சிறப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. டொயோட்டா லிஸ்டட் இல்லை, பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனுக்கு சொல்கிறேன். பட் மாருதிக்கு இது பொருந்தும். இதே தான் பஜாஜ் ஆட்டோவுக்கும் பொருந்தும். வால்யூம் குறையுது, பட் ப்ராஃபிட்டபிலிட்டி குறையாது. இதே லாஜிக் ஏஷருக்கும் பொருந்துது, பட் இதே லாஜிக் ஹீரோவுக்கு பொருந்தாது. ஏன்னா அவங்க ஜனரஞ்சகமான வாகனங்கள், தட் இஸ் மாஸ் வெஹிக்கிள்ஸ், ரூரல் வெஹிக்கிள்ஸை வித்துட்டுருக்காங்க ஸ்பிளெண்டர் மாதிரி. அங்கே வாகனனுடைய எண்ணிக்கை குறைஞ்சா அது லாபத்தை அடிக்கக்கூடும். அதனால தான் இன்றைக்கி ஹீரோ மோட்டர் என்ன சொல்கிறோன்னா, கம்பெனி பூரா நான் விஆர்எஸ் பண்ணுறேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மார்க்கெட்டுங்கிறது ஒரு மார்க்கெட் இல்லை, இதுக்குள்ளே பல மார்க்கெட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். போன புல் மார்க்கெட் சைக்கிள் ஆட்டோவில் இருக்கும்போது மிக மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ரெண்டு கம்பெனிஸ்ன்னு சொன்னாக்கா, ஒன்று எம்என்டம், இன்னொன்று டாடா மோட்டர்ஸ், ரெண்டுமே இந்தியன் கம்பெனிஸ். இன்னைக்கு செக்க போடு போடக்கூடிய ஒரு இடத்துல ரெண்டு கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அந்த காலகட்டத்திலிருந்து மீண்டும் அவங்க ஒரு பெட்டர் பிளேஸுக்கு வந்திருக்காங்கன்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய கலை யதார்த்தம். ஸோ ஆட்டோ நல்லா பண்ணுது, ஆட்டோ நல்லா பண்ணல அப்படின்னு ஒரு வியூ எடுக்கக்கூடிய ஒரு செக்டர் இல்லை இது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். இந்த செக்டரில் வின்னர்ஸ் இருப்பாங்க, பிக் லூசர்ஸும் இருப்பாங்க. நீங்கள் வின்னர்ஸ் பக்கம் போகணும். செக்டரை பற்றி ஒரு நெகட்டிவ் வியூ எடுக்கிறதுக்கு முகாந்திரம் இல்லை அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் செக்டரை பற்றி பிளைண்டாக பாசிட்டிவ் வியூ எடுக்க முடியாது, கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஆட்டோ வால்யூம்ஸ் குறையும் போது ஆட்டோ ஆன்சிலரிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி.
ஆட்டோ ஆன்சில் நான் பார்த்த சில ட்ரெண்ட்ஸை இந்த இடத்துல நான் ஃப்ளாக் பண்ண விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கம்பெனி ஈவியில் ஏதாவது நுழைஞ்சா உடனே பிளைண்டாக அந்த நிறுவன மதிப்பு கூடுகிறது. ஏதோ ஈவியில் அவங்க பயங்கரமாக ப்ராஃபிட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி என்னுடைய கணிப்பு. ஈவிக்கு ஸ்பெஷல் காம்போனன்ட்ஸ் பண்ணுறவங்க, அதாவது ரெகுலர் வெஹிக்கிளில் யூஸ் ஆகிற காம்பனண்ட் இல்லாமல் ஈவிக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராஃபிட் கொடுக்காது. மார்க்கெட் இன்னைக்கு குதூகூலமாக அந்த ஆன்சிலரி ஸ்டாக்கை வாங்கிறது எனக்கு அவ்வளவு சரியாக படவில்லை. ஏன்னா சைஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தெரியாது, என்ன எண்ணிக்கை உற்பத்தி செய்வாங்கன்றது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. அதே போல எவ்வளோ சீக்கிரம் அந்த எண்ணிக்கை வரும்னு உங்களுக்கு தெரியாது. இது ரெண்டும் தெரியாத போது இன்னைக்கே நீங்கள் நிறுவன மதிப்பை கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க? வாட்ஸ்அப், யூடியூப், டெலிகிராம் பார்த்து கொடுக்குறீங்க. ஆனால் மாறாக சில பேருடைய ப்ராடக்ட்ஸ் ஐஸ் என்று சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசல், எல்பிஜி, சிஎன்ஜி வெஹிக்கிள்ஸ்லையும் போகும், ஈவிலையும் போகும், ரெண்டுத்திலையும் போகக்கூடிய ப்ராடக்ட்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் இந்த ஒட்டுமொத்த மார்க்கெட் வளரும் போது நல்ல பயன்களை அடைவார்கள். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் பெட் பண்ணலாம். டெக்னாலஜிக்கல் ஆப்சலசன்ஸ் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது. அதிக உற்பத்தி பண்ணால் அது நேரடியாக அதிக லாப வளர்ச்சிக்கு வழி செய்யும். அந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் லாபம் கிடைக்கும், சர்டனாக லாபம் கிடைக்கும். ஆனாலும் அந்த ஆன்சிலரிஸை குறைந்த விலைக்கு வாங்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் இருக்கிறது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ ஆட்டோ ஆன்சிலரிங்கிறது அகெயின் ஒரு பிளாக்காக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்பேஸ் இல்லை, ரொம்ப கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக காம்போனன்ட் ஸ்பெசிஃபிக்காக இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஒரு இன்வெஸ்டர் ஒரு செக்டர் கஷ்டப்படும் போது அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அந்த செக்டரில் என்னெல்லாம் நடந்தால் அது அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரும்னு புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நடக்குதான்னு க்ளோஸாக ட்ராக் பண்ணணும். நடக்கும்போது அதை அடையாளம் காணணும், அதை அளவிடணும். ஓகே இதெல்லாம் இப்படி ஆகும் அப்படின்னு ஒரு ப்ராஃபிட் நம்பரை கொண்டு வரணும். அந்த அளவீட்டின் அடிப்படையில் முதலீடுகளை செய்ய வேண்டும். அந்த முதலீடுகளை கவனமாக அதிகரிக்க வேண்டும். ஒரே நல்ல பண்ணக்கூடாது, படிப்படியாக அதிகரிக்க வேண்டும். அப்படி அதிகரித்து ஒரு பொசிஷனை ஒவ்வொரு ஸ்டாக்லையும் கிரியேட் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் தான் ஒரு செக்டரில் ஒரு இன்வெஸ்டர் ஜெயிக்க உதவும். அப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ் இன்னையிலேருந்து நீங்கள் ஆட்டோவில் கையாண்டால் வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். சில ஆண்டுகளாகலாம், ஆனால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு ஆட்டோ இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்க. கம்பெனிஸை பற்றின பார்வைகளை ஷார்ப்பாக உருவாக்கிக்கங்க. கம்பெனி தேர்வுகளை சரியாக செய்யுங்க. முதலீடுகளை கவனமாக செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஒரு கவனமான முதலீட்டு பயணம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டுக்களம் உங்கள் களம். நன்றி.